இயக்குனர் பாரதி ராஜாவின் வேதம்புரி திரைப்படம் வெளியாக முக்கிய காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆச்சாரமான ஒரு பிராமண குடும்பத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருந்ததால் ஒரு குறிப்பிட்ட காட்சியை மையமாக வைத்து இந்திய தணிக்கைத்துறை இந்த படத்திற்கு முதலில் சென்சார் ஒப்புதல் தர மறுத்துவிட்டது. இதற்காக அந்த குறிப்பிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகளிடம் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் நடையாய் நடந்தும் பலனில்லை. இறுதியில் இந்த பிரச்சனையை எம்ஜிஆர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் இயக்குனர் பாரதிராஜா. அந்த நேரத்தில் டெல்லி சென்றிருந்ததால் எம்ஜிஆர் அவர்கள் இது பற்றி ஜனாதிபதியிடம் பேசினார். அதன்படி படத்தில் முன்னதாக ஒரு இடத்தில் கை வைத்துவிட்டு படத்தை ரிலீஸ் செய்ய அனுமதி கொடுத்து விட்டனர். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் எந்த தணிக்கைத்துறை அதிகாரியிடம் இயக்குனர் பாரதிராஜா நடையாய் நடந்தாரோ எந்த அதிகாரிகள் இயக்குனர் பாரதிராஜாவை கண்டுகொள்ளாமல் விட்டனரோ அவர்களே இயக்குனர் பாரதிராஜாவை தேடி பிடித்து சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டனர். எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன டெல்லி மேலிடத்திலிருந்து வந்த டெலக்ஸ் உத்தரவு தான் இதற்கு காரணம். அன்று எம்ஜிஆர் அவர்கள் இயக்குனர் பாரதிராஜாவிற்கு உதவிகரம் நீட்டவில்லை என்றால் அந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்குமா என்பது சந்தேகமே. யாரை மறந்தாலும் பாரதிராஜா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை மறக்க இயலாது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு உதாரணம்.